வெல்கம் பேக் டு சேனல் ஷேடோ கேம்ஸ் இன்னைக்கு என்ன நம்ம எல்லாருமே நீங்க ஆவலா கேட்டுட்டு இருந்த ஆஃபர் தான் நம்ம என்ன ஆஃபர் நான் முன்னாடி நம்ம ஷேடோ கேம்ஸோட மோட்டோவை இங்கே மறு மறுபடியும் பதிக்க விரும்புறேன் சோ ஏன் இந்த மோட்டோவை நான் வந்து எல்லா வீடியோலையும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னா இந்த மோட்டோவை வந்து நாங்க வந்து ஒரு மெயின் எயமா வச்சிருக்கிறது காரணம் என்னன்னா நீங்க எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கு அந்த சப்போர்ட் நீங்க மேலும் மேலும் தான் நான் வந்து அந்த மோட்டோ வந்து திருப்பி திருப்பி எங்க மந்திரா மாதிரி சொல்றேன் அந்த மோட்டோனால பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கு பெரிய மேலும் மேலும் புதுசு புதுசா ஆஃபர் தரமான ஆஃபர் அதிரடியான ஒரு ஆஃபர் ஸோ அது மாதிரி ஆஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வரதுக்கு எங்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு கைஸ் ஓகேங்களா ஸோ நம்ம மோட்டோ என்ன நம்ம ஷேடோ கேம்ஸோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் ப்ராடக்ட் அதாவது பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல அஃபோர்டபுளா வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேடோ கேம்ஸோட மோட்டோவா இருக்க போகுது ஸோ அந்த மோட்டோவை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நீங்க வரீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டாவே இருக்கும் நாங்க வந்து எங்க நம்ம ஷாப் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே மார்னிங் லெவன் டு நைட் டென் வரைக்கும் இருப்போம் அந்த டைம்ல எங்களுக்கு கால் பண்ணலாம் நாங்க உங்களுக்கு பெஸ்டா அசிஸ்ட் பண்ணி கொடுக்க போறோம் இன்னைக்கு என்ன நம்ம ஆஃபர் தரப்போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஎஸ் ஃபை ரிலேட்டடான ஒரு ஆஃபர் தான் நான் தரப்போறேன் பட் பிஎஸ் ஃபைவ் கிடையாது பிஎஸ் ஃபை சம்பந்தப்பட்ட கண்ட்ரோலர்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஆஃபர் தரப்போறேன் ஸோ என்ன கண்ட்ரோலர்ஸ் ஆஃபர் இருக்க போது அப்படின்றத நம்ம வீடியோல தெளிவாக உள்ளே போயிடுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு மூணு கைண்ட் ஆஃப் வேரியன்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் சிலிகான் கவர்ல போட்டது இருக்கு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு அன்பாக்ஸ்ல இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு கவர்டு அதாவது ஒரு கவர்ல போட்டது இருக்கு ஸோ மொத்தம் மூணு வேரியன்ட் நம்ம வச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க ஒரு வேரியன்ட்டு ஸோ இது பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கவர்ல போட்ட வேரியன்ட்டு ஓகேங்களா ஸோ டோட்டலாக நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வேரியன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கண்ட்ரோலர்ஸ் இருக்கு ஸோ அந்த மூணு வேரியன்ட் ரிலேட்டடான கண்ட்ரோலர்ஸோட ஆஃபர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் என்னென்ன ப்ரைஸ்ல என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன டிஃபரன்ஸ் இதுல இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா வந்து இந்த வீடியோல சொல்ல போறேன் கைஸ் சோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் இந்த ப்ராடக்ட் என்னன்னா யூஸ் ஓகேங்களா யூஸ்டு பக்காவா ஒர்க்கிங்ல இருக்கும் ஓகேங்களா இந்த யூஸ்டு கண்ட்ரோலர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா வாரண்டி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் யூஸ்டு கண்ட்ரோல்க்கும் வாரண்டி இருக்கு கைஸ் நம்ம கிட்ட சோ யூஸ்டு கண்ட்ரோலர்ல வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி என்ன வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் வாரண்டி கொடுக்குறோம் யூஸ்டு கண்ட்ரோலர்ஸ்க்கு ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ ட்ரிபிள் நைன் கைஸ் ஸோ டூ ட்ரிபிள் நைன்க்கு ஒன் மந்த் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்ல இருக்க கண்ட்ரோலர்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஒன்னு புரிஞ்சுக்கோங்க ஸோ இதுல வந்து ரெண்டு கண்ட்ரோலர்ஸ் இருக்கு இது ஒரு கண்ட்ரோலர் இது ஒரு கண்ட்ரோலர் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி எஸ் கண்ட்ரோலர் தான் ஒரிஜினல் கண்ட்ரோலர் தான் ஆனா இந்த கவர் பாக்ஸ்ல தான் பிராண்ட் நியூ கண்ட்ரோலர்ஸ் கைஸ் ஓகேங்களா இதுல தான் பிராண்ட் நியூ கண்ட்ரோலர்ஸ் இதுல வர்றது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிஃபர் கண்ட்ரோலர்ஸ் தான் இந்த கவர்ல சேல் பண்றது எல்லாமே ஆர் கண்ட்ரோலர்ஸ் தட் இஸ் ரிஃபர்பிஷ் கண்ட்ரோலர்ஸ் இதுவும் ஒரிஜினல் தான் பட் என்ன ரிஃபர்பிஷ்னா பீஸ்னா மறுபடியும் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ ரிஃபர் என்னன்னா இதுல இன்கேஸ் வந்து ஒரு அனலாக் இஷ்யூ வந்திருக்கலாம் இல்ல ஃபிலிம் இஷ்யூ வந்திருக்கலாம் இல்ல எல் ஒன் பட்டன் இஷ்யூ வந்திருக்கலாம் இல்ல ட்ரிகர் இஷ்யூ வந்துருக்கலாம் அது மாதிரி இருந்த இஷ்யூவை ரெக்டிஃபை பண்ணி திருப்பி ரீசேலுக்கு கொண்டு வருதுதான் ரீஃபபிஷ் நான் இந்த ரீஃபபிஷ்னா சொன்னது என்னன்னு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சோ சிம்பிளா உங்களுக்கு ஒரு புரியுற மாதிரி சொல்லணும்னா சொல்றேன் எப்பயுமே நம்ம சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்க பைக் இருக்கு ஒரு பிரேக் ஷூ போயிடுது என்ன பண்ணுவீங்க பிரேக் ஷூவை வந்து நீங்க மாத்துவீங்க சோ அப்ப மாத்துறதுனால அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்தினா மறுபடியும் பழையபடி ஒர்க் ஆக போகுது அதுதான் ரீஃபபிஷ் இல்ல இன்னும் தெளிவா நான் சொல்றேன் உங்க பைக்ல வந்து ஒரு பேட்டரி போயிடுச்சு இப்போ பேட்டரி போயிடுச்சுன்னா ஒன்று என்ன பண்ணுவீங்க ரீசார்ஜ் பண்ணுவீங்க ரீசார்ஜ் பண்ணி அந்த பேட்டரி வேலை செய்யறதுனா நம்ம வேற பேட்டரி மாத்தோம் ஸோ அந்த பேட்டரியை மாத்திரம்னா பழையபடிய ஒர்க் ஆக போகுது ஸோ அதுதான் ரீஃபபிஷ்டு யூனிட் ஓகேங்களா அதுக்கும் வாரண்டி இருக்கு ஸோ என்ன வாரண்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் என்ன வாரண்டின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு த்ரீ மந்த்ஸ் வாரண்டி வந்துடும் சோ இது செல்லரோட வாரண்டியா தான் இருக்கும் சோ நீங்க டைரெக்டா வந்து செல்லர் தான் ஓகேங்களா கிளைம் பண்ற மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர் டபுள் நைன்ல பண்ணி கொடுக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல யூனிட்டா தான் இருக்கும் ஸோ வந்து நீங்க அப்கமிங்ல பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃபர்ல வரப்போகுது ஸோ ரெண்டு கண்ட்ரோலர் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து பிஎஸ்ஒயில கொடுக்க போறோம் ரீஃபிஷ் கண்ட்ரோலர்ஸோட சேர்த்து தான் நம்ம கொடுக்க போறோம் இது நீங்க தனியா வாங்கினாலே த்ரீ ஃபோர் டபுள் நைன் தான் கைஸ் ஸோ மறுபடியும் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் பாத்தீங்கன்னா இது மாதிரி கவர்ல வர எல்லா கண்ட்ரோலர்ஸும் பாத்தீங்கன்னா ஆர் எஃப் கண்ட்ரோலர்ஸ் தான் பார்க்க புதுசு மாதிரி தான் இருக்கும் ஆனா புதுசு கிடையாது இது மாதிரி உங்களுக்கு வர கவர்ல மட்டும்தான் வருது பிராண்ட் நியூ அது மட்டுமே இல்லாம பிராண்ட் நியூக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்க இருக்க கண்ட்ரோலர்ஸ்க்கும் இங்கேயும் பாருங்க இந்த ஷைனிங் எல்லாம் எப்படி பக்காவா இருக்கு ஸோ இதுதான் வந்து பிராண்ட் நியூ கண்ட்ரோலர்ஸ் சொல்லிட்டு நம்ம சொல்லலாங்க ஸோ இது ஓகே ப்ரோ நீங்க வந்து ரிஃபிஷ் கண்ட்ரோலரோட பிரைஸ் சொல்லிட்டீங்க பிராண்ட் நியூ என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்கன்னா எஸ் பிராண்ட் நியூ கண்ட்ரோலர்ஸும் நம்ம வந்து பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுக்க போறோம் என்ன ப்ரோ ஆனா நீங்க பாக்ஸ்ல தானே பிராண்ட் நியூ கண்ட்ரோலர்ஸ் இருக்கும் நீங்க என்ன ப்ரோ தனியா வந்து கவர்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அகைன் நம்ம வந்து டிரான்சிட்ல அமேசான் பிளிப்கார்ட்ல சேல் பண்றதுனால ட்ரான்சிட்ல நம்மளுக்கு பாக்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்போ பாக்ஸ் மட்டும் கிழிஞ்சிடும் கிழிஞ்சிர நம்மளுக்கு வந்து யூனிட் மட்டும் கிடைக்கும் அதாவது இந்த கண்ட்ரோலர்ஸ் மட்டும் கிடைக்கும் பிராண்ட் நியூ கண்ட்ரோலர்ஸ் ஸோ இந்த பிராண்ட் நியூ கண்ட்ரோலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செப்பரேட்டா வெள்ளை கலர் வாங்கினாலே சீல்டு பாக்ஸாவே வாங்குனீங்கன்னா அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வரும் பட் இது நம்ம ஷேடோ கேம்ஸ்ல ஓப்பன் பாக்ஸ் அதாவது பாக்ஸ் டேமேஜ் பட் பிராண்ட் நியூ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க ஸோ பிராண்ட் நியூவா இருக்கும் ஸோ அதுக்குள்ள வர கண்ட்ரோலர்ஸ் வந்து பவுச்சு எல்லாமே இதுல வந்துடும்

ருபீஸ் ஒன்லி தான் கைஸ் சோ இந்த வந்து லிமிட்டடா வந்து நம்ம கிட்ட ரீஸ்டாக் ஆகிருக்கு ஸோ ரீஸ்டாக் ஆனது வந்து நீங்க பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு தெரியும் ப்ரோ பிஎஃப்ஐ கண்ட்ரோலரோட விலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு மேல இருக்கு எனக்கு இஎம்ஐல பண்ணி தருவீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க சோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம கிட்ட த்ரீ டூ தௌசண்ட்க்கு அபோவ் வாங்கினாலே இஎம்ஐ இருக்கு கைஸ் சோ நீங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இஎம்ஐ வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வழக்கம் போல சொல்ற மாதிரி தான் டெபிட் கார்டு இஎம்ஐ இருக்கு கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்கு பஜாஜ் இஎம்ஐ இருக்கு பட் ஃப்ரெஷ் லாகின் இதுக்கு போட்டு தர முடியாது கைஸ் ஃப்ரெஷ் லாகின் வந்து மினிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டென் கே அபோவ் இருந்தால் தான் போட முடியும் இதுக்கு ஃப்ரெஷ் லாகினை தவிர பஜாஜ் இஎம்ஐ கிரெடிட் கார்டு இஎம்ஐ டெபிட் கார்டு இஎம்ஐ இது மூணுமே நம்ம இதுக்கு பண்ணி கொடுக்குறோம் கைஸ் ஓகேங்களா ஸோ அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இது வந்து லிமிட்டடா வந்திருக்க ஸ்டாக்குன்றதுனால உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சு பிராண்ட் நியூ கண்ட்ரோலர் பெஸ்ட் ப்ரைஸ்ல இருக்கப்போ ஆஃபீஷியல் வாரண்டியோட இருக்குன்னா புக்கிங் பண்ணிக்கோங்க கைஸ் நம்ம இந்த ஆஃபரை வந்து வெப்சைட்லயும் லைவ் பண்ணுவோம் ஆர்டர் கூட பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் இன்குலூட் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோர் செவன்க்கு இது வந்து அப்டேட் ஆயிருக்கும் எல்லாமே சேர்த்து நீங்க நாங்க உங்களுக்கு வந்து ஷிப்பிங் பண்ணி விட்டுருவோம் நம்ம ஷேடோ கேம்ஸ் வெப்சைட் பாத்தீங்கன்னா ஷேடோ கேம்ஸ் டாட் ஐஎன் இருக்கும் பாப்பப்ல வரும் அந்த பாப்பப்ல போய் பாருங்க அது மட்டுமே இல்லாம நீங்க கால் பண்ணியும் புக் பண்ணலாம் கீழே வர நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு நீங்க வந்து மார்னிங் லெவன் டு நைட் டென் எப்போ வேணாலும் கால் பண்ணி புக் பண்ணலாம் இல்ல வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் போட்டு நீங்க புக் பண்ணலாம் கைஸ் அது மட்டுமே இல்லாமல் ரெகுலர் அப்டேட்ஸ் இந்த ஆஃபரை வந்து நீங்க எதுல பாக்கணும் சோசியல் பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி ஷேடோ கேம் ஷாப் அதுல போய் பாத்தீங்கன்னா ரெகுலரான அப்டேட்ஸ் ரெகுலரான ஆஃபர்ஸ் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் அண்ட் மெனிமோஸ் கேம் பிளே வீடியோஸும் சூனா வரப்போது ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேடோ கேம் ஷாப் இன்ஸ்டாகிராம் ஐடியில இருக்கும் அப்படி இல்லையா நீங்கிட்ட இன்ஸ்டாகிராமே இல்ல ப்ரோ அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றீங்க அது மாதிரி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா யூடியூப் எல்லாருமே வச்சிருக்கீங்க நம்ம யூடியூப் ஷேடோ கேம்ஸ் சென்னை போட்டீங்கன்னா யூடியூப்ல ரெகுலரா டே டூ பேசிஸ்ல உங்களுக்கு மார்னிங் நைன் ஏஎம்க்கு வீடியோ வரும் சிக்ஸ் பி எம்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷார்ட் ஒன்று அப்லோட் ஆகும் அது மட்டுமே இல்ல கைஸ் ஒன்னொன்னு நான் இந்த வீடியோல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் சோ நம்ம புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஷேடோட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு கிட்ஸோட கார் பைக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் கைஸ் நீங்கள் அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க தரமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பைக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பைக் கார் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜீப்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க என்னால் முடிஞ்சதுன்னா ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்க்கே ஜீப்பை கொண்டுட்டு வர ட்ரை பண்ணுறேன் சர்ச் ஆஃப் இஎம்ஐ இருக்கு நீங்கள் வந்து அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக போடுறீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ கிரெடிட் கார்டு இஎம்ஐ டெபிட் கார்டு இஎம்ஐ ஃப்ரெஷ் லாகினும் நம்ம காருக்கு போட்டு தரோம் கைஸ் நீங்கள் பண்ண வேண்டியதில் என்னென்னா நம்ம ஷேடோ கேம்ஸையும் ஷேடோடிக்ஸையும் விசிட் பண்ணி பெஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர்ஸ் நாங்கள் லைனாக கொடுத்துட்டே இருப்போம் காய்ஸ் ஸோ இது மாதிரி இன்னொரு ஆஃபர் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் Until then, bye guys.